ஹலோ டென் குட்டா விவாஸ், நண்பன் ஒருவன் வந்த பிறகு ஆனந்த் சார் கூட தான் இருக்கும். சார்னு சொல்றதை விட அண்ணான்னு சொல்லி போயிடலாம்ண்ணா. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ஆனந்தம் ஆரம்பமேன்ற சாப்டர்ல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம இன்டர்வியூ எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. என்ன வந்துட்டு யாருமே இப்படி ஃபாலோ பண்ணது இல்லைங்க, இந்த மாதிரி போட்ட உடனே சுட சுட ஒரு ஆனந்தம் ஆரம்பமே தான். ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஆனந்தம் ஆரம்பமே சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதோட பேக் ஸ்டோரி இதை பத்தி சொல்லுங்க. ஸ்டார்ட் ஆகி ஹாஃப் அன் அவர் ஆகுது. என்னன்னா இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஜேர்னி. ஆமா. ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த ஒன் மொமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்கல்ல. எந்த மொமெண்ட்டுக்குன்னா வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு பாராட்டுக்கும் ஒரு ரெக்கக்னிஷனுக்கும் தான் எல்லாருமே ஓடுவாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த பாராட்டும் ரெக்கக்னிஷனும் ஒரு படம் அப்படின்னா அது வந்துட்டு இட்ஸ் காமர்ஸ் ஃபர்ஸ்ட் இல்லையா. ஸோ வந்துட்டு அதில் முதலீடு போட்டவங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணவங்க, அதை நம்பி இருந்தவர்கள், அவங்களுக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும். இன்னொரு பக்கம் சினிமாஸ் கிரியேட்டிவ் ஆர்ட் இல்லையா, ஒரு ஆர்ட். ஸோ அந்த ஆர்ட்டை முடிஞ்ச வரையும் எவ்வளோ பேருக்கு பிடிச்சது, நிறைய பேருக்கு பிடிச்சதுன்னு சொன்னாங்க. நிச்சயமாக நிறைய பேருக்கு பிடிச்சது. ஸோ நிறைய பேரை டச் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரெண்டு விதமாகவும் ஒரு ஒரு விஷயம் நம்ம முயன்று இவ்வளோ வருஷம் எடுத்து அந்த ஒரு ஜேர்னியில் நடந்ததுன்னு நினைக்கும் போது, இது என்னுடைய நான் காலை பதிச்சிட்டேன், அதாவது நான் உள்ளே வந்துட்டேன், கிரவுண்டு ஆடுற இடத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா நான் எப்பயுமே பிலீவ் பண்ணுறது என்னென்னா, ஒரு பேக்கப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னாரோட பையன் இன்னாரோட பொண்ணு இவங்க இவங்களுடைய பேக்கப்பில் இருந்தாங்கன்னா எல்லாருமே சுலபமாக, நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒன்றே புரியாது என்னதுன்னா, ஆக்சிடென்டலாக நான் ஆக்டர் ஆகிட்டேன், ஒரு ஆக்சிடென்ட்டில் நான் டைரக்டர் ஆகிட்டேன், அந்த ஆக்சிடென்ட் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை, நம்மளே தான் ரீக்ரியேட் பண்ணிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்படி க்ரியேட் பண்ணி எல்லா வீரர்களும் போட்டி போடுற இடத்துக்கு உள்ளே வரத்துக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ நான் உள்ளே வந்துட்டேன், இதுதான் ஆனந்தம் ஆரம்பமே. இவள் மேல்ட்டு நான் மெதுவாக நிறைய கற்றுக்கிட்டு இதே மாதிரி இதை விட பெட்டர் படங்கள் பண்ணி எல்லார் மனதிலையும் இன்னும் இடம் பெற்று இன்னும் பல பல இடத்துக்கு போகணுங்கிறது தான் என்னோடய ஜேர்னி. இதுதான் இந்த சாப்டரோட ஆரம்பம். ஆனால் இப்போ நீங்கள் அதுக்கு சொன்ன அந்த பேக் ஸ்டோரியிலேயே வந்துட்டு அந்த டேரக்டர் டச் இருக்கு. அதாவது என்ன அழகு தெரியுமா, இதை நான் இன்றைக்கி சொல்லலாம்னு நினைக்கிறேன், படம் 2-3 வாரம் ஆயிடுச்சு, ஒரு எல்லோரும் ஏற்றுட்டுருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எந்த ஒரு நிமிஷத்துலேயும் எனி டைம் கூப்பிட்ட உடனே எங்களுக்காக, எனக்காக, நட்புக்காக, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக இந்த இந்த கேங்கு எங்கள் ஃபென்னி ஆலிவர், ராய், தர்மா, குகன், அதுக்கப்புறம் வந்துட்டு சபரீஷ், இந்த மாதிரி ஐஸ்வர்யா மேம் ப்ரொடியூசர் ஆப்வியஸ்லி, அதெல்லாம் இல்லாமல் இந்த பேசிக்காக இந்த மியூசியம் இருக்கிறாங்க, வினோத், சுதாகரண்ணா, இப்போ அழகரண்ணன், இவங்க எல்லாருமே வந்துட்டு நெக்ஸ்ட் மினிட் தேவர் தேர் ஃபார் மீ அண்ட் ஃபார் த ஃபிலிம். அவங்களுக்கு தான் இந்த சக்ஸஸ் எல்லாமே போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை அவங்க ஓன் பண்ணாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் ஒரு 13 பேரோட ஜேர்னி ஆரம்பிக்குது, நாங்கள் அவ்வளோ தூரம் அவங்களோட இருந்திருக்கோம். பட் இது அவங்களோட முதல் படமாக கன்சிடர் பண்ணி அவங்க அதை ஷோல்டர் பண்ணி எடுத்துகிட்டு போனது ரொம்ப சூப்பர். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர் ஏஹெச் காஷிப், மியூசிக் டைரக்டர். ஸோ ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு யார் வந்துட்டு பாராட்டப்படுறாங்க அப்படின்னா அந்த மியூசிக் டைரக்டர். அவருக்கு ரொம்ப ஹாப்பி. நான் சில பேருக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணி வச்சுருந்தேன், காஷிப், விஜய்னா, அப்புறம் வந்துட்டு எங்கள் டைரக்ஷன் டீமில் இருந்தவங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்னா, இவங்கெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணேன். சொன்ன மாதிரியே இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க எல்லாருமே. சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ வந்துட்டு உங்கள் படத்துலேயே வந்துட்டு இப்போ ஒரு சேஸ் யுவர் ட்ரீம் பட் நோ யுவர் வே டு யுவர் ஹோம்னு சொல்லியிருப்பீங்க, அது அந்த லைனே ஸ்டார்டிங்லேயே ஓப்பனாகவே போட்டிருப்பீங்க. அதே மாதிரி கடைசிலையும் படத்தோட எண்ட்லேயும் நீங்களும் உங்கள் வீடு தேடி வந்திருப்பீங்க, அழகரண்ணாவோட எமோஷ்னல் பார்ட்டோட இருக்கும். இந்த மாதிரி நிறைய அழகரண்ணாலாம் நிறைய பேர் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சொல்லியிருப்பாங்க, அப்படி உங்கள் ஹார்ட் டச்சிங்கான அழகரண்ணா ரெஸ்பான்ஸ் எதுனா? சூப்பர் கேள்வி. என்னென்னா வந்துட்டு எனக்கு டிஎம்ஸில் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், நிறைய மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ டிஎம்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் மை வே பேக் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அனுப்பிச்சிருந்தார். இந்த மாதிரி வந்துட்டு சம்பாதிச்சிரு, ஆனால் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப எமோஷ்னலாக, ஒரு பெரிய ஹேமந்த் அவர் பேருமே. ஸோ வந்துட்டு அதான் அவர் சமக்கம் நீங்கள் சொல்லும்போது அவர் என்னை மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. முந்தா நாள் தான் ஸ்டோரியில் டிஎம்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அது ஒன்று.
ஏன்னா அது கோயம்புத்தூர் நம்மளோட சிபிஇ, அங்கே நான் தியேட்டர் விசிட்ஸ் அடிக்கும் போது புரூக்ஃபீல்ட் மாலில் ஒரு ஒரு பார்ட்டி, என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நீ என் பேரன் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவங்க என்ன சொன்னாங்கன்னா மறுபடியும் அந்த பார்ட்டியை வந்துட்டு அந்த பேரன் இந்த படத்தில் வந்துட்டு அணைச்சி அங்கே ஒரு மொமெண்ட் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கும், சர்ப்ரைஸ் பண்ணுவார் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அவங்க ரொம்ப 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 நெகிழ்ந்து அவங்க கண்ணீர் மல்க என்கிட்ட பேசினாங்க. ஷி வாஸ் வெரி எமோஷ்னல். ஷி செட், இது மாதிரி நீங்கள் என்னோடய பேரன், நீ அப்படி இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர், நான் கனடா போகிற ஆசையை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அழகரான ரெஸ்பான்சஸ்லாம் இருந்துச்சு. பட் நான் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, அதே கோயம்புத்தூரில் தான் ஒரு சின்ன பையன், ஒரு 12-13 இயர்ஸ் ஒரு குழந்தை வந்துட்டு, இந்த மாதிரி இன்றைக்கி என்னோடய பர்த்டே, இந்த பெண் உங்களுக்கான கிஃப்டாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ஷாக், என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஐ ஆல்வேஸ் செரிஷ் திஸ் கிஃப்ட் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் சைன் போட்டு கொடுங்கன்னா. நான் எத்தனையோ பேர் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன், இன்னும் என்னோடய லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு. தனுஷ் சார் கிட்டலாம் நான் அந்த மாதிரிலாம் வாங்கிட முடியாது, ஏங்கின காலங்கள் இருக்குது. நான் ஸ்டார் ஸ்ட்ரக்காக இருந்திருக்கேன், நான் நிறைய பேரை பார்த்து ஏங்கியிருக்கேன், நிறைய அந்த ஸ்க்ரீனை பார்த்து அந்த ஸ்க்ரீனில் எப்படியாவது ஒரு விஷயம் இருந்துட மாட்டோமான்ற ஏக்கம் எனக்கு இருந்திருக்கு. அது இன்னொரு குழந்தைக்கு வந்து என்ன ஆட்டோகிராஃப் கேட்கணும் அப்படி கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சிலுத்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு எழுதின ஆட்டோகிராஃபர் தான், ஃபஸ்ட்டு எழுதின எழுத்து. திரும்பிட்டு என்ன சொன்னால், எனக்கு இந்த மாதிரி படம் பண்ணணும், ஆனால் என்கிட்ட கேமராலாம் இல்லையே. சொன்னேன், ஃபோன் இருக்குல்ல உங்கள் அப்பா கிட்ட, சும்மா வாங்கிடு அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு எதுக்குமே செட் ரூல்ஸ் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் என்றைக்கோ ஒரு நாள் நமக்கான கதவு திறக்கும் அப்படிங்கிறது அன்றைக்கி எனக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படியே, ஓகே நம்ம இனிமேல்ட்டு வேகமாக போடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு. அன்னைக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பர்ண்ணா. இதில் எப்படின்னா, அந்த ரெஸ்பான்ஸ்லாம் சொன்னீங்க, நண்பன் ஒருவன் வந்த பிறகுல வந்து பாட்டி வந்து படையப்பா படத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. இங்கே ரியல் லைஃப்பில் வந்துட்டு நண்பன் ஒருவன் வந்த பிறகு நீங்கள் வந்து அந்த பாட்டியை படத்துக்கு கூப்பிட்டு வந்த மாதிரி ஒரு மாதிரி கனெக்டாக இருந்துச்சு. சரி, வேற லெவல் சூப்பர். செலிப்ரிட்டிஸ் கிட்டேருந்து வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸ்லாம் இருக்கும்ல, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லணும்னா வந்துட்டு, இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம்னா சிவகார்த்திகேயன் அண்ணா. யங் டேலண்ட்ஸ் எப்பயுமே என்கரேஜ் பண்ணுற ஒரு நபர், எப்பயுமே இல்லையா? சில பேரை தான் நம்ம அண்ணான்னு சொல்லுவோம் கண்டிப்பாக, சில ஆக்டர்ஸை தான் நம்ம வந்துட்டு அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களா பார்ப்போம். கண்டிப்பாக எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் பாட்டி, எங்கள் மாமா, நாங்கள் எல்லாருமே சண்டே ஆச்சுன்னா ஒரு வழக்கம் இருக்குது, எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ற ஒரு வழக்கம் இருக்குது வீட்டில். அப்போது நான் ஸ்கூல்லேருந்து படிக்கும் போதுலேருந்து நான் சொல்கிறேன், நிறைய நாள் அவரோட ஷோஸ், நீங்கள் ஜோடி நம்பர் ஒன்லாம் அவரோட ப்ளூப்பர்ஸ்க்காகவே கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அவர் வீட்டுக்குள்ளே இணைஞ்ச ஒரு ஸ்டார். ஸ்டார் அவர் ஃபஸ்ட்டு மெரினா படம், மெரினா ரிலீஸ் ஆகும்போது நான் வந்துட்டு பார்த்தேன் மாயாஜாலில் போயிட்டு. சூப்பர்ண்ணா. ஏன் அப்படின்னா, நான் 12th நான் வந்துட்டு அப்போது இன்டர் ஸ்கூலில் டான்ஸ் கல்ச்சுரல்ஸ் அதெல்லாம் நடக்கும். அப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் ஆடும்போது அவர் தான் அதில் சீஃப் கெஸ்ட். அவர் என்கிட்ட அப்போ சொன்னார், நல்லா ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது அவருக்கே தெரியாது, மறந்துருப்பார். ஏன்னா அவர் எவ்வளோ வருஷம் ஆச்சு, எவ்வளோ பல மேடைகளை பார்த்துருப்பார்ல. மெரினா படத்துக்கு போயிட்டு இந்த மனுஷன் ஜெயிச்சிடணும்னு நான் வேண்டினேன், அந்த படம் ஜெயிச்சிடணும். மனம் கொத்தி பறவை எடுத்து வந்து அது இன்னும் பெருசாக போகும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. கேடி பிள்ளாடி கிளாடி அங்கே வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரே நாளில் சூது கவுமும் ரிலீஸ் ஆகுது, எதிர்நீச்சலும் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. ஒரு ஹோப் க்ரியேட் ஆச்சு, ஒரு பெரும் நம்பிக்கை க்ரியேட் ஆச்சு. எதுவுமே இல்லைனாலும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்து உண்மையான டேலண்ட் இருந்தால் வந்துடலான்றதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக சிவகார்த்திகேயன் அண்ணா இருந்தார். அப்போ நான் சான்ஸ் தேடிட்டு எல்லாத்துக்கும் தேடி அலையிற ஒரு டைம். எல்லாரும் சொல்கிற அதே கதை தான் எனக்கும், எல்லாருக்கும் ஆஃபீஸில் ஃபோட்டோ கொடுப்பேன் போவேன் அந்த மாதிரி. அப்படி நான் வந்துட்டு பார்த்திபன் தேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெமோ படத்துடைய ஒரு டைரக்டர், அவர் வந்துட்டு நட்பை துணையோட டைரக்டர், அவர் என்ன ஃபோன் பண்ணிட்டு, எங்கள் அண்ணன் அவர் ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாதிரி ரெமோவில் ஒரு சின்ன ஒரு சீன் பண்ணணும், உடனே வா. எதுவுமே கேட்கலங்க, ஜிம்மில் இருந்தேன், எதுவுமே கேட்கல. நான் மனசில் இருந்த ஒரே விஷயம், சிவகார்த்திகேயனை பார்க்க போகிறேன். சிவகார்த்திகேயன் அண்ணாவை இத்தனை நாள் நான் பார்க்கணும்னு நினச்சிருந்த ஒரு பெரிய ஒரு ஸ்டாரை நான் பார்க்க போகிறேன். நேராக போனேன், போனால் அப்போ தான், ஏன்னா அப்போது ரெமோன்றது வெளில தெரியல, வெளில எந்த படம்னு பற்றி பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரல. அப்போது ஷூட் ஆரம்பித்து போயிட்டு இருந்த டைம், பிசி ஸ்ரீராம் சார் கேமரான்னு எனக்கு தெரியாது. போன உடனே நடுக்கும், சரியான ஷாக்கு. இங்கே ஒரு லயன் மாதிரி நிற்கிறாரு, ஒரு பெரிய செட்டு, பெரிய செட்டு, பெரிய அட்மாஸ்ஃபியரு, எல்லோரும் அங்கே ஒரு மாதிரி பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போது போயிட்டு என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு பயந்துட்டு நான் அப்படியே பண்ணேன். ஒரே டேக்கில் அது தேங்க்ஃபுல்லி கடவுள் பிணையத்தில் முடிச்சிட்டேன். ஓகே, சின்ன சீன் தான். என்ன சீன் சொல்ல முடியுமா? ரெமோவில் கீர்த்தி சுரேஷ், அவங்க பாட்டி கீர்த்தி சுரேஷ், நான், அப்புறம் அவரை வில்லன்
இல்லைனா பண்ணியிருப்பார்ல, அவர் வந்துட்டு எல்லா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போ நான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி வந்துட்டு நல்ல பேரா தான் நீ வந்துட்டு சூஸ் பண்ணிருக்க, எப்படியா இது பண்ணி அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஒரு ரெண்டு டேலாக் தான் அது வந்துட்டு சொல்லிட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் விலனிஷா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதான் சீனு, ஒரு மொத்தமாக ஒரு 45 minutes தான். நிறைய நேரம் எடுக்கக்கூடாது, டேக் அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு என்ன கூப்பிட்டாங்க. ஏன்னா தெரியும் எனக்கு பார்த்திபன் அண்ணாவ, அதனால அவர் வர சொன்னார். பண்ணி முடிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட அது 9 மணி முடிஞ்சா 3 மணி வரையும் வெயிட் பண்ணுறேன் கேரவனில். ஏன்னா அப்போ லேடி கெட்டப்பில் எல்லாம் இருப்பார்ல, ஈஸியாக பார்க்க விட மாட்டாங்க. பட் ஸ்டில் வாஸ் வெயிட்டிங், எப்படியாவது பார்த்துடணும் அன்னைக்கு. ஒரு ஃபீவர் வேறு, பார்க்க முடியல எனக்கு, என்னடா அது இவ்வளோ தூரம் வந்துட்டோம் கிட்டக்க, ஆனால் பார்க்க முடியல. பட் பரவாயில்ல, சிவகார்த்திகேயன் நான் படத்தில் நடித்தாச்சு, ஏதோ ஒரு ஓரத்தில் நம்ம வந்தாச்சு, கட் பண்ணியாச்சா. அது என்ன 2015-16 இருக்குமா, 2020-21 வந்துட்டு நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்ற படம் ஆரம்பிக்கிறேன். நான் தான் எழுதி இயக்கி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்களாம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு டைட்டிலுக்கு ரிலீஸ் பண்ணது சிவகார்த்திகேயன் தான். அப்போது ஃபோனில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நல்லா வரும், எனக்கு இந்த ப்ளூ டோனே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னே நான் சொன்னேன். இது ஒரு மிகப்பெரிய ட்ரீம் நான் எனக்கு, நீங்கள் இதை வந்துட்டு துவக்கி வைக்கிறது அப்படின்னு சொன்னேன். கட் பண்ணால் அதுக்கப்புறமும் நிறைய தடங்கள், நிறைய கஷ்டங்கள், கொரோனா, ஒரு சின்ன படம் வெளியே வருமா வெளியே வராதா, முடிக்க முடியுமா முடியாதா, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு இந்த படம் வெளில வந்து வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடிட்டுருக்கும்போது வெங்கட் பிரபு சார்னால் ஒரு ஷோ சிவகார்த்திகேயன் வராங்கன்றதே எனக்கு சர்ப்ரைஸ். எனக்கு ப்ரொடியூசர் மேடமும் சொல்லலை, என் டீமும் சொல்லலை, வெங்கட் பிரபு சாரும் சொல்லலை. நான் போய் பார்க்குறேன், அவர் வராரு, எந்த உடனே கை கொடுத்துட்டு கங்க்ராலேஷன்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. நான் வந்துட்டு அப்படியே வரைஞ்சிட்டேன் அந்த நிமிஷத்தில். எனக்கு எப்படின்னா உண்மைதான் போல, திஸ் யூனிவர்ஸ் வில் ஆக்சுவலி லிசன் டு யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. தொடர்ந்து வேலை செஞ்சால், தொடர்ந்து ஓடினா, உண்மையான இன்டென்ஷன் இருந்தால், ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக ஒரு கதவு திறந்து தான் ஆகும், திறக்காமல் போக வாய்ப்பே கிடையாது. படம் பார்த்தார், படம் பார்த்துட்டு வெளில வந்துட்டு என்கிட்ட சொன்னது, எல்லா எமோஷன்ஸும் எனக்கு ஒர்க் ஆச்சு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னாரு. எனக்கு அங்கே அப்படி சீட்டில் உட்காந்து அதே 4 frames தியேட்டரில் ஒரு காஃபி சாப்பிட்டு ஏதோ பண்ணிட்டோண்டா. எப்படி ரெமோவில் சிவகார்த்திக்கு என்னென்னா, அந்த கபாலி போஸ்டர் பார்த்துட்டு ஒரு நாள் சத்யம் தியேட்டரில் வரன்ற மாதிரி எனக்கு அந்த மொமெண்ட் நடந்துச்சு. நடந்து உட்காந்து படம் வெற்றி அப்படின்றது அவர் வாயில் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஸ்ட்ரக் மொமெண்ட். சூப்பர்ண்ணா. இதில் என்னென்னா, சிவகார்த்திகேயன் சார் வந்துட்டு உங்களுக்கு ரைட்டர், டைரக்டர், பர்ஃபார்மர் மூணு பேர்த்தையும் அவர் சேர்த்து வச்சு கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு. ஆமாம், சூப்பர்ண்ணா. இப்போ அடுத்ததாக வந்துட்டு உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் தனுஷ் சார் பற்றி, அவர் இதில் பாடல் பாடியிருக்காரு. ஆமாம், அந்த ப்ராசஸ் பற்றி, ஏன்னா யூனிவர்ஸ் திறக்கும்னு சொன்னீங்களே. நான் ஒன்றும் பெருசாக அப்படி ஒன்றும் இன்னும் நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். பட் உங்களுக்கு ஒரு பயங்கரமான கனவு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. இப்போ நீங்கள் அந்த கனவை வெளில சொன்னீங்கன்னா சிரிப்பாங்களா? கண்டிப்பாக சிரிப்பாங்க. நிறைய பேர் அதை வந்துட்டு சான்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்களா? சொல்லி உங்களுக்கே அந்த செல்ஃப் டவுட் வருமா? இருக்குண்ணா, கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கரெக்டான பாத்தில் தான் போகிறீங்க அப்படின்னா, இந்த நாளும் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கரெக்டான பாத்தில் தான் போகிறாங்க. ஒரு எட்ட முடியாத கனவும், அதை சுற்றி இருக்கிறவங்க நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறதும், நமக்கே நம்ம மேலே டவுட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணு விஷயம் லெஃப்டில் இருந்துச்சுன்னா மூணு விஷயம் ரைட்டில் வரும். எதுனா, நமக்குள்ளேயே அந்த செல்ஃப் டவுட்டை உடைக்கிற மாதிரி நம்மளோட முயற்சியும் நம்மளோட உண்மையும் நம்மளோட உழைப்பும் இருக்கும். அது பக்கத்தில் எவனுமே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிற ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா, யாராவது ஒத்தர், உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் பாட்டியோ உங்கள் தாத்தாவோ ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாராவது ஒத்தர் நடக்கும்டா, சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டி இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோமான்றதை பாராட்டுற ஒரு ஆளுங்க இருப்பாங்க. இன்னொரு பக்கம், எட்ட முடியாத கனவு எப்பயுமே எட்டும், அது போகவே போகாது கையை விட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் யாராவது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா கண்டிப்பாக அது நான் சொல்லுவேன். ஏன்னா நான் மிக 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 பெரிய தனுஷ் சார் ஃபேன். தெரியும், சின்ன வயசில் நான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதே தனுஷ் சார். அது மட்டும்தான், காதல் கொண்டின்ற ஒரு படம் நல்ல வேலை எங்கள் வீட்டில் என்னை கூப்பிட்டு காட்டினாங்க. அந்த படம் பார்த்த நாள்லேருந்து ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் தொட்டு தொட்டு போகும் தென்றல என் கால் நீளா டான்ஸ் ஆடின நாள்லேருந்து நான் த மோஸ்ட் லாயல் ஃபேன் ஆஃப் தனுஷ் சாராக மாறிட்டேன். என்ன ஆனாலும் உலகமே அழிஞ்சாலும் நான் தனுஷ் சார் ஃபேன் தான் அப்படிங்கிறது அன்னைக்கு நான் டிசைட் பண்ணது. ஏன்னா நான் முதல்ல வாங்கின கைத்தட்டலுக்கு காரணம் அவர். காலனியில் இருக்கிற எல்லாரும் செம்மையாக ஆடுறடா தனுஷ் மாதிரியே அப்படின்னு கைத்தட்டினாங்க. அன்னைக்கு என் மனசில் ஒட்டிக்கிச்சு, ஓ கைத்தட்டுறாங்க, இந்த இது வேணும், அப்போனா என்ன பண்ணணும், கற்றுக்கணும், நடிக்கணும், நிறைய படிக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய ட்ராவல் இருந்தது. எந்த ஷோவும் விடாமல்
ஒரு ஒரு படங்களும் அவர் அவருக்கே மறக்கக்கூடிய அளவுக்கு படங்களை நான் பார்த்து எல்லாமே அவரை அவ்வளோ ஃபாலோ பண்ணி போய் 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 தனுஷ் சார் என் படத்தை பார்த்துட மாட்டாரான்ற ஏக்கம், இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான்றது தெரியாது அவர் வாழ்க்கையில் என்றைக்காக வரான்றது, என் பக்கத்தில் அவர் உட்காந்து அவர் பாட்டு பாடி நான் அதுக்கு லிப் பண்ணி இங்கே படத்தில் அவரோட வாய்ஸ் இருக்குது, அவருக்கு எங்கள் படம் தெரியும், அவருக்கு எங்கள் ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு, அவர் எங்கள் படத்துக்கு விஷ் பண்ணுறாரு, எட்டி இருந்த கனவு எட்டிடுச்சு, கலாய்ச்சவங்க சிரித்தவங்க சூப்பர் மச்சான் ஃபைனலாக போயிட்டு உன் ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்ட அப்படின்ட்டாங்க. இது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னவங்க நல்ல வேலை நடத்தி காட்டிட்டியே அப்படின்ட்டாங்க. உலகம் பேசும். என் கூட இருந்தவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, என்னை நம்பின எங்கள் அம்மா, என்னை நம்பின என் ஃபேமிலி, என் நம்பின என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இது நடக்கும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு அடுத்து இன்னும் என்னோடய ட்ரீமை தள்ளி இன்னும் ஃபார் ஃபெஸ்ட்டாக தள்ளி வச்சுட்டாங்க, இன்னும் புஷ் பண்ணிட்டாங்க பவுண்ட்ரிஸை. நான் இன்றைக்கி சொல்கிறேன், என்றைக்கோ ஒரு நாள் ஹாலிவுட்டில் போய் நிற்கணுன்றது தான் என்னோடய ஆசை, என்றைக்கோ ஒரு நாள் பாலிவுட்டில் ஒரு படம் பண்ணுன்றது தான் ஆசை, கிராசிங் பவுண்ட்ரிஸ் தான் என்னோட ஆசை, இது நடக்கும் கூடிய சீக்கிரம்னா. இப்போ தனுஷ் சார் பற்றி பேசுனால உங்ககிட்ட ஒரு திஸ் ஆர் தட் கேம் விளாட்லாம் இருக்கணும், விளையாடுங்க. ஓகே, புதுப்பேட்டையா வட சென்னையா? தலை என்ன தலை, ஐயோ ஐயோ செம்ம டஃப்பா இருக்கு. புதுப்பேட்டையா வட சென்னையா? ஏங்க என்னங்க உண்மையில நான் ரெண்டுத்தையுமே நான் அப்படி பார்த்துருக்கேங்க. ஏதோ ஒன்று திஸ் ஆர் தட். புதுப்பேட்டைங்க. மாஸ். புதுப்பேட்டையா அசுரனா? புதுப்பேட்டை. புதுப்பேட்டையா மயக்கம் என்னவா? இந்த கண்ணை குத்திக்கிட்டுமா அந்த கண்ணை குத்திக்கிட்டுமான்றீங்களே, மயக்கம் என்ன? மயக்கம் என்ன? மயக்கம் என்னவா நண்பன் ஒருவன் அந்த பிறகா? மயக்கம் என்ன? சூப்பர். ஏன் அந்த மயக்கம் என்னன்றதை வந்து விடாம பிடிச்சிட்டே இருக்கீங்க? எனக்கு இவ்வளோதான் தெரியும் யாமினி, எனக்கு இது மேலே யாரும் தெரியாதுன்னு தெரியல. ஏங்க ஒரு மாதிரிலாம் அடிக்க முடியாதுங்க, யாருமே அடிக்க முடியாதுங்க, சான்ஸே கிடையாது. அவர் வந்துட்டு இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ஒருத்தருக்கு ஒரு ஒரு மீட்டர் இருக்கும் இல்லையா ஆக்டிங்கில். கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஹி ஹேஸ் அ மீட்டர் வென் ஹி பர்ஃபார்ம்ஸ், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் ரஜினி சார் எடுத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர், ஆனால் யாருமே அவரை வந்துட்டு அது ஆக்டிங்க்கு வந்துட்டு அவரை இது பண்ண மாட்டாங்க. ஏங்க சில பேர் அழுதாதாங்க நமக்கு அழுக வரும், சில பேர் அழுதாதாங்க ரொம்ப நமக்கு கஷ்டமாயிடும். ரஜினி சார்லாம் ஃபீல் பண்ணாங்கன்னா ரொம்ப நமக்கு உடனே அது டிரான்ஸ்லேட் ஆகுங்க. அந்த மாதிரி நீங்கள் தனுஷ் சாரோட ஆக்டிங்கவே பயங்கரமாக நம்ம அவங்களோட அவரோட கெரியரையே நம்ம அப்படி பார்க்கலாம். துளுவுதலைமையிலேருந்து பொல்லாதவனுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் தனுஷ் சாரோடைய கெரியர் கிராஃபை பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற மாதிரி இருப்பார். காதல் கொண்டேனில் எது தெரியுமாங்க ஃபைனஸ்ட் மொமெண்ட், ஃபைனஸ்ட் மொமெண்ட் ஃபார் அன் ஆக்டர் எது தெரியுமாங்க? சோனியா அகர்வால் வந்துட்டு இந்த கையில் தனுஷ் சாரையும் இந்த கையில் வந்துட்டு இன்னொரு இவரையும் பிடிச்சிட்டு இருப்பாருங்க இல்லையா. அப்போ அந்த மலையில் போயிட்டுருக்கோம், அவர் வந்துட்டு விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. கீழே பார்ப்பாரு தனுஷ் சார், கீழே பார்ப்பார், கீழே பார்த்துட்டு மறுபடியும் மேலே பார்ப்பார். மழை பின்னாடி வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஒரு டெம்போ ஏறிட்டே இருக்கும். யுவன் சார் வந்துட்டு ஒரு லீக்ல போயிட்டுருப்பார் பின்னாடி மியூசிக்கில். சோனியா அகர்வாலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த இடத்துல அந்த ஆக்டர்ஸ் தனுஷ் அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், அங்கே என்ன தெரியுமா ஃபீடு இருந்திருக்கும், நீ என்னை கைவிடல, இன்னும் உனக்கு சான்ஸ் இருந்தும் நீ என்னை கைவிடல, நீ என்னை இன்னும் பிடிக்கிறல திவ்யா, நான் அந்த சாக்ரிஃபைஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி மலையை அந்த ஆழத்தை பார்த்துட்டு சோனியாரோட பார்த்துட்டு அந்த அடிக்கிற மலையில் சின்னதாக ஒரு சிரி சிரிப்பார். அதில் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும், அவ்வளோ பெயின் இருக்கும், அவரோட லைஃபோட லாஸ்ட் மூமெண்ட்டோட சாக்ரிஃபைஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பார்த்துட்டு அவர் விடுவார், அப்படியே போய் டைரக்டாக இடித்து அவரோட அவரோட டெத் அங்கே நடக்கும். இந்த ஒரு மொமெண்ட் தாங்க இட் மேட் மீ அ ஃபேன். அந்த ஒரு மொமெண்ட் அந்த ஒரு மீட்டரில் கட் பண்ணி நீங்கள் நேராக நீங்கள் வந்துட்டு பொல்லாதவன் வேற மீட்டரில் இருப்பாருங்க. பொல்லாதவன் தாங்க நான் டீனேஜில் வரும்போது என்ன படிக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாபு போட்டி நினைக்கிறான் அப்படின்னு சொல்ல சந்தானத்திட்ட பேசணும் அப்பாட்ட பேசணும்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. பூந்தொட்டை டட்டுன்னு ஒரு அடி அடிப்பார், அடிச்சுட்டு இதுக்கு மேலே ஏதாவது பேசணும்னா அப்புறம் அங்கே போனோம் இங்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று அப்பா கிட்ட அடி பேசுவார். யார் டி மோகினி? அகேன் அப்பா இறந்துட்டாருன்றதுக்கு 100 சீன் அதுக்கு முன்னாடி இருங்க, 100 சீன் இருக்கும் தமிழ் சினிமாவில், எவ்வளவோ சீன் இருக்குங்க. ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்பா போயிட்டு, நிறைய விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாங்க, நிறைய விதம் இருக்குங்க, எக்கச்சக்க விதம் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நாள் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு இன்டென்ஸ் கான்வர்சேஷன் இருந்திருக்கும்.
ரகுராம் சார் சொல்லுவார், விட்ரா அப்படின்னு ஒன்னே அங்கே என்ன வேணாம்ப்பா அவெல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொன்னோடனே விட்ரா நல்ல பொண்ணு தான்டா அப்படின்னு சொல்லி ரகுராம் சார் சொல்லிட்டு இந்த மாதிரி ஏஞ்சி அப்படி தள்ளாடுவார். ஏய் நின்று ஒன்று ஒன்று ஏய் இப்போ போனால் கூட ஊரில் எனக்கு எல்லாம் நிறைய பொண்ணு கொடுப்பாங்கடா அப்படிலாம் சொல்லிட்டு நேராக போய் பெட்டில் படுப்பார். படுத்த உடனே அப்பா அப்பா ஒருத்தன் கை வச்ச உடனே அவ்வளோ அவ்வளோ கோவம் வந்து சில்லப்பா உனக்கு அப்பானா அவ்வளோ பிடிக்குமா அண்ணே அவரு என்னப்பா இப்பெல்லாம் கேட்குறேன் சொல்ல பதில் சொல்ல முடியாமல் அதுதாங்க மிடில் கிளாஸ் கண்டிப்பாக அதுதாங்க மிடில் கிளாஸ். நம்ம இன்றைக்குமே நம்மளோட எக்ஸ்பிரஷனை போயிட்டு வெளில சொல்லவே மாட்டோங்க. நமக்கு எவ்வளோ தமிழோட அப்பாவை பிடிக்கும், எவ்வளோ ஒரு அம்மாவை பிடிக்கும், எவ்வளோ தமிழோட குடும்பங்களை பிடிக்கும்னு சொல்லவே மாட்டோங்க. அந்த வேகத்தில் ஓடிக்கிட்டே இருப்போங்க. கோபத்தை தாங்க டக்குன்னு காட்டுவோம், சந்தோஷத்தையோ அன்பையோ டக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோங்க. அதை அவ்வளோ அழகாக சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கதவு ஓப்பன் பண்ணிட்டு அப்பா அப்பா செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பா இருப்பாருங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துங்க. அது தனுஷரோட மீட்டருங்க. நீங்கள் நண்பன் ஒருவன் வந்த பிறகுலையே நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா தெரியாமல் வச்சிங்களான்னு தெரியல. நான் டீகோட் பண்ணது என்னென்னா பொல்லாதவனில் அந்த பானையை உடைக்கிற சீன் இருக்குல்ல அதை வந்து நான் அம்மா சீன் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அது ஒன்று. அடுத்ததாக அப்பா கிட்ட வந்துட்டு புல்லா இது யாரடினி மோகினியில் வந்துட்டு அப்பாட்ட அன்றைக்கி நைட் ஃபுல்க்கு முன்னாடி வந்துட்டு ஃபுல் கான்வர்சேஷன் போயிடும். அடுத்த நாள் வந்து அப்பா இறந்துடுவார். இதில் வந்து என்னென்னா அழகரண்ணை ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக டச்சாக பேசியிருப்பார். அடுத்ததாக அடுத்த நாள் வந்து அழகரண்ணை இறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. இதை விட ஒரு தனுஷ் சார் ஃபேன் வந்து நான் தனுஷ் சார் ஃபேன் தான் எப்படி கால் தூக்கிட்டே சொல்லாமல் இருக்க முடியும். யூ காட் மை பாய், தேங்க்யூங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா இது வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு தனுஷ் சார் ரெஃபரன்ஸ் இல்லையா அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறது, நானே அவர் தான், நானே அவர் ரெஃபரன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஐ பீன் டீப்லி இன்ஸ்பயர்ட் பை திஸ் கிரேட் 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 ஆர்டிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி. எனக்கு என்னோடய வாழ்நாள் லட்சியங்க ஒரு ஃப்ரேம் அவரோட ஷேர் பண்ணிட்டேன்னா பண்ணுவேங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதுக்காக கண்டிப்பாக உழைப்பேன். ஏதோ ஒரு நாள் அவரோட ஃப்ரேம் ஷேர் பண்ணேன்னா என்னோடய வாழ்க்கையோட கம்ப்ளீட் சர்க்கிள் எழுதுங்க. எங்கே ஆரம்பிச்சனோ அவர் பக்கத்தில் நிற்கணுன்றதுதாங்க எனக்கு ஆசை. 100% நடக்குங்க. ஆனால் அதுக்கான இன்னும் உழைப்பும் இன்னும் நான் டிசர்விங் ஆகி அவர் நடிப்பி நிற்பேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நாள் நிற்பீங்கண்ணா. ஆனால் இப்போ வந்துட்டு உங்கள் என்டர்டைன்மெண்ட்காக நம்ம அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். டென் கொட்டா வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேபிட் ஃபயர். ஆனால் ரேபிட் ஃபயர்னா நீங்கள் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஆமாம், ரேபிட் ஃபயர்னா ஸ்லோவாக சொல்லுவாங்க. எப்படி சிக்கிரிக்கும் பார்த்தியா அப்பா? சரி, ஓகே. எஸ்டிஆர் தனுஷா? தனுஷ். ஏ ரகுமானா இளையராஜாவா? ஏ ரகுமான். ரெண்டு பேருமே சொல்லணும்ல. ஏ ரகுமான். என்னங்க என்ன கேள்வியாக கேட்குறீங்க? படமே எடுத்திருக்கேன். வெங்கட் பிரபு சாரா? வெங்கட் பிரபு சார். வெங்கட் ஹிப்ஹாப் பண்ணாவா? நான் இப்போ பதில் சொல்கிறேன், வெங்கட் தமிழா. சரி, ஓகே. நான் இட்ஸ் நன் அதர் தென் HHVP. HHVP நல்லா இருக்கு. அடுத்ததா ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலியோ. NOVP-யா மாணவனா? NOVP. இன்னைக்கு நாளை வந்து சிறப்பிச்சு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. NOVP சூப்பராக போயிட்டுருக்கு. இதே மாதிரியே நெக்ஸ்ட் மூவிக்கும் ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். நன்றி. நீங்கள் வந்துட்டு ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க என்கிட்ட இன்டர்வியூக்கு முன்னாடி. அதுக்கு ஒரு பெரிய விஷஸ் ரொம்ப நன்றி. பெரிய ஜர்னிக்கு வாழ்த்துக்கள். நம்மளாம் சேர்ந்து பயணிப்போம். அண்ட் ஹேம்நாத், சூப்பராக இருந்துச்சு இன்டர்வியூ, செம ஜாலியாக இருந்துச்சு. உங்கள் ஹோல் டீமுக்குமே வாழ்த்துக்கள். டென்ட் கொட்டாக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் வெரி 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 வேல் மேட் இன்டர்வியூ பை ஹேம்நாத். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் தம்பி, ஆல் தி பெஸ்ட். கலக்குங்க. ஓகே, பை காய்ஸ். NOVP, thank you for the success and thank you for the love.